அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 8/5/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 2018 ஆண்டுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடு நம்பகத்தன்மை குறியீட்டு பட்டியலில் இந்தியா 11வது இடத்தில் உள்ளது. அதாவது 2018 ஆண்டுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடு நம்பகத்தன்மை குறியீடு பட்டியலில் இந்தியா 11வது இடத்தில் உள்ளது. மணிப்பூர் மாநில அரசு இம்பால் மேற்கு மாவட்டத்தில் கொமவாங் கிராம பஞ்சாயத்தில் கிராமத்திற்கு செல் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. மணிப்பூர் மாநில அரசு இம்பால் மேற்கு மாவட்டத்தில் கொமவாங் கிராம பஞ்சாயத்தில் கிராமத்திற்கு செல் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. அதாவது இந்த கிராமத்திற்கு செல் என்ற திட்டம் என்பது அடிப்படை வசதிகள் மற்றும் சரியான பயனாளர்களுக்கு சென்றடைய வேண்டும் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த கிராமத்திற்கு செல் என்ற திட்டம். நிதி ஆயோக் அமைப்பு மற்றும் ஐபிஎம் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான விவசாயம் பயிர் விளைச்சல் கணிப்பு மாதிரியை உருவாக்கும் திட்டத்தில் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதாவது இந்தியாவின் நிதி ஆயோக் அமைப்பும் ஐபிஎம் நிறுவனமும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான விவசாயம் பயிர் விளைச்சல் கணிப்பு மாதிரி உருவாக்கும் திட்டத்தில் ஒப்பந்தம் செய்துள்ளது. உலக வனவிலங்கு நிதியம் மற்றும் பஞ்சாப் மாநில அரசு இணைந்து முதலாவது ஒருங்கிணைந்த சிந்து நதி டால்பின்கள் கணக்கெடுப்பை மேற்கொண்டுள்ளன. உலக வனவிலங்கு நிதியமும் மற்றும் பஞ்சாப் மாநில அரசும் இணைந்து முதலாவது ஒருங்கிணைந்த சிந்து நதி டால்பின்கள் கணக்கெடுப்பை மேற்கொண்டுள்ளன. 12வது சார்க் நிதியமைச்சர்கள் முறைசாரா கூட்டம் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கிடையில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் 51வது ஆண்டு கூட்டமும் நடைபெற்றது. இந்த 12வது சார்க் நிதியமைச்சர்கள் முறைசாரா கூட்டத்தில் இந்தியா சார்பில் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சுபாஷ் சந்திரா கார்க்கின் தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்றது. இந்த 12வது சார்க் நிதியமைச்சர்கள் முறைசாரா கூட்டத்தில் சுபாஷ் சந்திரா கார்க்கின் தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்றது. 15வது ஆசிய ஊடக உச்சி மாநாடு புதுடெல்லியில் டெல்லிங் அவர் ஸ்டோரிஸ் ஏசியா அண்ட் மோர் என்ற தலைப்பில் நடைபெற்றது. 15வது ஆசிய ஊடக உச்சி மாநாடு புதுடெல்லியில் டெல்லிங் அவர் ஸ்டோரிஸ் ஏசியா அண்ட் மோர் என்ற தலைப்பில் நடைபெற்றது. 2018 ஜூன் 17 முதல் 21 வரை மேற்கு வங்க மாநில கொல்கத்தா நகரில் சர்வதேச குழந்தைகள் திரையரங்கு விழா நடைபெற உள்ளது. அதாவது மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா நகரில் சர்வதேச குழந்தைகள் திரையரங்கு விழா நடைபெற உள்ளது. 2018-19 இந்தியாவின் வளர்ச்சி 7.3% இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. மேலும் 2019-20 இந்தியாவின் வளர்ச்சி 7.6% இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது. பீனிக்ஸ் பறவை வடிவமைப்பில் ஜெயலலிதாவின் நினைவிடம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதல்வர் கே பழனிசாமி. பீனிக்ஸ் பறவை வடிவமைப்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதல்வர் கே பழனிசாமி. 32வது பெடரேஷன் கோப்பை கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி, இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை ஐஓபி அணி வெற்றி பெற்றது, பெண்கள் பிரிவில் கேரளா மகளிர் அணி வெற்றி பெற்றது. 32வது பெடரேஷன் கோப்பை கூடைப்பந்து போட்டி ஆந்திர மாநிலம் சித்தூரில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை ஐஓபி அணி வெற்றி பெற்றது, பெண்கள் பிரிவில் கேரளா மகளிர் அணி வெற்றி பெற்றது. 2018 தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடந்தது. இதில் இந்தியா முதலிடத்தை பெற்றது, 2வது இலங்கை, 3வது பாகிஸ்தான். 2018 தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியில் இந்தியா 20 தங்கம், 22 வெள்ளி, 8 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் விளையாட்டு முன் முயற்சி திட்டத்தை, அதாவது ஸ்டார் கே மகுமுகி ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற திட்டத்தை அனுராக் தாக்கூர் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்டது.
இமாச்சல் பிரதேசத்தில் விளையாட்டு முன் முயற்சி திட்டத்தை அனுராக் தாக்கூர் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஐநா அமைப்பால் இரண்டாம் உலக போரில் இருந்தவர்களுக்கான நினைவு மற்றும் நல்லிணக்க தினம் மே 8 மற்றும் மே 9 கடைபிடிக்கப்படுகிறது. இரண்டாம் உலக போரில் இறந்தவர்களுக்கான நினைவு மற்றும் நல்லிணக்க தினம் மே 8 மே 9 கடைபிடிக்கப்படுகிறது. அபுதாபி ஓபன் ஸ்குவாஷ் 2018 பட்டத்தை வென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ராமி டாண்டன். அபுதாபி ஓபன் ஸ்குவாஷ் 2018 பட்டத்தை வென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ராமி டாண்டன். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தினால் நாட்டின் சிறந்த கிராம பஞ்சாயத்தாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திகம்பூர் கிராம பஞ்சாயத்து. மேற்கு வங்காளத்தில் உள்ள திகம்பூர் கிராம பஞ்சாயத்து தான் நாட்டின் சிறந்த கிராம பஞ்சாயத்தாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வருணா கடற்படை கூட்டு போர் பயிற்சி நடைபெற்ற இடம் ரியூனியன் தீவில் நடைபெற்றது. இது இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளுக்கிடையான கடற்படை கூட்டு போர் பயிற்சி. 6வது இந்திய 6வது இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் ஈரான் நாட்டின் தலைநகர் டெக்ரான். 6வது இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் ஈரான் நாட்டில் உள்ள தலைநகர் டெக்ரானில் நடைபெற்றது. புதிய வாராந்திர துர்க் பெரோஸ்பூர் துர்க் அந்தோதியா எக்ஸ்பிரஸ் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் கீழ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள ராய்ப்பூர் ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது புதிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலான துர்க் பெரோஸ்பூர் துர்க் அந்தோதியா எக்ஸ்பிரஸ் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் கீழ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள ராய்ப்பூர் ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. 2018 செப்டம்பர் மாதம் சிகாகோவில் 2வது உலக இந்து மாநாடு நடைபெற உள்ளது. 2018 செப்டம்பர் மாதம் சிகாகோவில் 2வது உலக இந்து மாநாடு நடைபெற உள்ளது. அதாவது 1893 நடைபெற்ற 1வது உலக இந்து மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொற்பொழிவை போற்றும் வகையில் 125வது ஆண்டை முன்னிட்டு 2வது உலக இந்து மாநாடு சிகாகோவில் நடைபெற உள்ளது. இதற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முதல் இந்து சட்ட அவை உறுப்பினரான துளசி கபாட் இந்த 2வது இந்து சிகாகோ மாநாட்டிற்கு தலைவர் ஆவார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முதல் இந்து சட்ட அவை உறுப்பினரான துளசி கபாட் 2வது இந்து சிகாகோ மாநாட்டிற்கு தலைவர் ஆவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரும்னா மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.